2012 வந்து நம்ம இளைய தளபதி விஜய் இங்கிலாந்துலேருந்து ஒரு கார் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காரு. அந்த காருக்கு வரி விலக்க கேட்டு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸுக்கான தீர்ப்பு ரொம்ப ரீசெண்டாக தாங்க வந்துச்சு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நடிகரான நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வரி விலக்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 100,000 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ரீல் ஹீரோவா இல்லாமல் ரியல் ஹீரோவா இருங்கன்னு அட்வைஸ் வேற பண்ணியிருக்காங்கங்க. இந்த தீர்ப்பை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆதரவாகவும் நிறைய பேர் எதிர்ப்பாகவும் பேசிட்டு இருக்காங்க. இல்லை நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசின ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காயத்ரி ரகுராம் வந்துட்டு அவர் வந்து உண்மையாகவே ரியல் ஹீரோ தான், அவர் அவரோட வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு சீமான் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு விஜய்க்கு ஆதரவாக. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என் அன்பு தம்பி விஜய், அஞ்சுவதும் அடிபணிவதும் எப்போவுமே தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. நீங்கள் துணிஞ்சு நில்லுங்க, இது ஒரு அவதூறு தான், ஆனால் அதுக்காக இது ஒரு குற்றம் கிடையாது. உங்களோட பாதையில் நீங்கள் தொடர்ந்து செல்லுங்க. ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. பொதுவாக அரசாங்கத்தை ஏமாத்துற யாருமே வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கேஸெல்லாம் போட மாட்டாங்க. உண்மையை உணராமல் நீங்கள் வந்து ஒரு வழக்கை தொடர்ந்துருக்கீங்க, அதுக்காக உங்களை வந்து ஒரு குற்றவாளி போல சித்தரிக்கிறதுலாம் வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு தெரியலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம வந்து எந்த விலைக்கு வாங்குகிறோமோ அந்த விலையோட அளவுக்கு வந்துட்டு ஒரு வரியை வச்சிருக்கிறது வந்துட்டு அரசாங்கத்தோட தவறு. அதனால தானே நீங்கள் வந்துட்டு வரி விலக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காம உங்களோட பாதையில் முன்னேறிட்டே இருங்க. எந்த பேச்சையும் காதில் வாங்கிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஊக்கத்துவம் கொடுக்குற மாதிரி சீமான் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சினிலைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.